வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, சோலார் எனர்ஜி மூலமாக சுய தொழில் செய்து பணம் ஈட்டுவது எப்படி என்பது குறித்து தான் இந்த வாரம் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வாரத்தின் நமது சிறப்பு விருந்தினர் கடந்த வாரத்தைப் போலவே திரு நரசிம்மன் அவர்கள். திரு நரசிம்மன் அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாம் தொடர்ந்து பேசுவோம். சார், வணக்கம். வணக்கம் சார். சந்தோஷம் சார், சீக்கிரம் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸ்டுடியோக்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருவீங்க. 2 மினிட்ல உங்க ஸ்டுடியோல இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்ப நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ சோலார் மின்சக்தி வாயிலாக எந்தெந்த துறைகளில் நாம் வந்து சோலார் மின்சக்தியை பயன்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்த முடியும், அதன் மூலமாக பொருளாதாரத்தை பெருமளவு ஈட்ட முடியும் சார்? வண்டர்ஃபுல் சார். சோலார் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் எல்லா துறையிலும் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தாத எங்கெங்கெல்லாம் மின்சாரம் தேவையோ அங்கெல்லாம் சோலார் மின்சக்தியை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். வீட்டில இருந்து அலுவலகத்தில இருந்து தொழிற்சாலையில இருந்து உற்பத்தி செய்கின்ற வாகனங்கள் வரை, சாலையில செல்கின்ற வாகனங்கள் வரை அத்தனை இடங்களிலும் நம்முடைய சோலாரை பயன்படுத்தலாம். இந்திய நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்து இந்த துறையில நம்ம இங்கு உண்டாக்கி இந்த வழிகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதை நிச்சயமாக நம்முடைய நாடு உலகத்தினுடைய முன்னேறிய நாடாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது பயன்படுத்தாத துறையே இல்லை என்று நான் சொல்வேன். எல்லா துறைகளும் இதை பயன்படுத்தலாம். இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த துறைகளில் இப்போ நடைமுறையில் இருக்கு சார் சோலார் மின்சக்தி? சோலார் மின்சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம வந்து முதல்ல உலக இன்னைக்கு இந்தியாவில வந்து முதல் 5 இடங்களை எடுத்துக்கொண்டால், முதல்ல நம்முடைய ராஜஸ்தான் மாநிலம், அதற்கு அடுத்தாற் போல நம்முடைய ஆந்திரா, அதற்கு அடுத்தாற் போல தெலுங்கானா, அதற்கு அடுத்தாற் போல நம்முடைய தமிழகம் இன்றைக்கு 4வது இடத்துல இருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 மெகாவாட் சூரிய மின்சக்தியை நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இது பெரும்பகுதி மின்சார துறையுடன் இணைக்கப்பட்டு, தமிழகத்தினுடைய மின்வாரியத்தினுடைய துறையோடு இணைக்கப்பட்டு இன்றைக்கு நாம் அத்தனை பகுதிகளுக்கும் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களுக்கும் இந்த மின்சாரம் மற்ற மின்சாரத்தோடு இணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை இணைத்து எல்லா விதமான பணிகளுக்கும் இன்றைக்கு நாம் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது இல்லாமல் வருகின்ற காலத்திலே நாம் எந்த துறையும் பார்க்க முடியாது. சோலார், அதாவது சூரிய மின்சக்தி இல்லாமல் இந்தியாவில் எந்த துறையும் காண முடியாது, குறிப்பா உலகத்திலேயே எந்த துறையும் காண முடியாதுங்கிறீங்க. நமக்கு சோர்ஸ் இயற்கையா கிடைக்கக்கூடிய மின்சக்தி, ரயில்வே துறை, கப்பல் துறை, தொழிற்சாலைகள் துறை, அணுசக்தி துறை, எல்லா இடங்களும் இன்றைக்கு நாம் சோலார் மின்சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சரிங்க சார், சந்தோஷம் சார். இப்போ சோலார் மின்சக்தியை பயன்படுத்தும் பயனீட்டாளர்களுக்கு அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்னவா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது தனியாருக்கும் நிறுவனங்களுக்கும் என்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்குறாங்க சார்? நல்ல கேள்வி. இன்னைக்கு சிறிய அளவிற்கு நம்முடைய கூரை சூரிய மின்சக்தி, அதாவது ரூப்டாப் என்று சொல்லக்கூடிய வீடுகள் மேல அமைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அரசாங்கம் மிகப்பெரிய மானிய தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது போலவே நம்முடைய மிகப்பெரிய அளவில் தயாரிக்கின்ற சூரிய மின்சக்திக்கு 80%, 90% இன்றைக்கு டெப்ரிசியேஷன், தேய்மானத்திற்குரிய அந்த சொல்லுங்க சார் ஊக்குவிதலையும் இன்றைக்கு அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்திலே புதியதாக 4000 மெகாவாட்டுக்கு அடுத்தாற் போல 1500 மெகாவாட்டை தமிழக அரசு, தமிழ்நாடு மின்சார வாரியம் உற்பத்தி செய்வதற்கு இரிடாவுடன் மற்றும் செக்கியுடன் மற்றும் NHPC போன்ற நிறுவனங்களுடன் கிட்டத்தட்ட 2500 மெகாவாட்டை உற்பத்தி செய்ய வேண்டும் நிர்ணயித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது போலவே மீண்டும் 10,000 மெகாவாட்டை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று பிரைம் மினிஸ்டர் பாரத பிரதமருடைய 500 கிகாவாட்டிலே நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 கிகாவாட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிலேதான் மிகப்பெரிய அளவிற்கு இந்த பயன்பாட்டிற்குரிய நிலப்பரப்பு இருக்கிறது. நம்மிடத்திலே படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். சார், இப்போ தனி நபர்கள் சோலார் மின்சக்தியை பயன்படுத்தி சுய தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் சார்?
தனி நபர்களும் இந்த துறையில இயங்கலாம், தனி நபர்களும் இதுல இணையலாம். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சார் ஐ மீன் யுவர் ஸ்டுடியோ ஸ்போர்ட்ஸ் நேயர்களை ஒரு அனைத்து தரப்பு மக்களும் இதில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தனியார் இதை பயன்பட தனியார் துறையாக இதில் அதிகமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் பேர் தான் இதில் மிகப்பெரிய அளவில் இந்திய நாட்டிலே முதலீடு செய்திருக்கிறது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வங்கிகளும் அனைத்து விதமான எச்என்ஐ என்று சொல்லப்படக்கூடிய தனி முதலீட்டாளர்களும் இன்றைக்கு இதில் பயணத்தில் தங்களுடைய முதலீட்டை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 6 மாத காலத்தில் இந்தியாவிலே 28 பில்லியன் மின்சார சூரிய மின்சக்தி துறையில இன்றைக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த 500 GW மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் திட்டத்தை உருவாக்குகின்ற போது 15 டிரில்லியன் பொருளாதாரத்தை நாம் காண இருக்கின்றோம். இது மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய வேலை வாய்ப்பையும் முதலீடுகளும் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய நல்லதொரு துறை என்று இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். மகிழ்ச்சி சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ இப்போ சோலார் மின்சக்தி உற்பத்திங்கிறது எந்தெந்த துறையில் நான் குறிப்பாக கேட்கறது, சிறு தொழில் தொடங்கி சின்ன சின்ன தொழில் தொடங்கி பெரிய தொழில் வரைக்கும் எதில் இதை பயன்படுத்த முடியும் சார்? எங்கெல்லாம் மின்சாரம் தேவை அங்கெல்லாம் இன்றைக்கு சூரிய மின்சக்தி பயன்படுத்துவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, இதுதான் இந்திய நாட்டிலே அதிகமாக இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டு எல்லா இடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது, நிரம்பிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்களிலே இந்த துறையில் அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்வோம், மாற்று மின்சாரம். அந்த மாற்று மின்சாரம், தூய மின்சாரம் இந்த 2 துறைகளில் வருகிறது. இதை எல்லா இடங்களிலும் நாம் தேவைப்படுகின்ற மின்சாரத்திற்கு பதிலாக இந்த மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. சரி, சுய தொழில் அப்படின்னு சொன்னா சார், ஒரு சாதாரணமாக படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார, இந்த உதிரி பாகங்கள், அதாவது இந்த சூரிய மின்சக்தி தயாரிப்பதற்கான பாகங்களை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 பார்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, சுய தொழில் பண்ணலாம் இல்லைங்களா. அதே மாதிரி சூரிய மின்சக்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை, உபரி மின்சாரத்தை சந்தைப்படுத்துதல், எங்கே சந்தைப்படுத்தணும், இதில் எப்படி எப்படி சிறு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா சார்? நல்ல கேள்வி. ஒன்றோடு ஒன்று இணைத்து 2-3 கேள்விகளாக இது இருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறதை பார்க்கின்ற போது இந்திய நாட்டிலே 500 GW சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்ய வேண்டும் இலக்கு. ஆமாம் சார், வருகின்ற 10 ஆண்டுகளில் அதற்கு தேவையான சோலார் மின்சக்தி தகடுகள், உபரி பாகங்கள், இன்வெர்டர், கேபிள், அலுமினியம் ஃப்ரேம், இதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த டோட்டலாக இந்த 500 GW உற்பத்தி செய்வதற்கு நாம் இன்றைக்கு 280 GW சோலார் தகடுகளை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 255 GW. சரிங்க சார். 1 GW கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் முதலீடு. ஏன்னு சொன்னால் பாலிசிலிகான், அங்கேருந்து இன்காட், அங்கேருந்து வேஃபர், அங்கேருந்து சோலார் செல், அங்கேருந்து சூரிய பேனல் மாடியூல் என்று சொல்வோம். இதையெல்லாம் செய்வதற்கு 1 GW 1000 கோடி உற்பத்தியினுடைய முதலீடு. இங்கே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு அதை சார்ந்த சிறு குறு தொழில்கள், ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற போது 1 GW குறைந்தபட்சம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. 1 GW 20,000 பேர் வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது. இது எல்லா எல்லா பொருட்களையும் சேர்த்து நான் சொல்வது, அங்கே இருக்கக்கூடிய அலுமினியம் ஃப்ரேமில் இருந்து கேபிளில் இருந்து அதற்கு பயன்படுகின்ற கண்ணாடியில் இருந்து சோலார் செல்லிருந்து அனைத்தையும் சேர்த்து பார்க்கின்ற போது 1 GW 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இதிலே சிறு குறு தொழில்கள் தான் அதிகமாக வேலை வாய்ப்புகளையும் அதிகமான உற்பத்தியையும் பெற முடியும். இது மிகப்பெரிய வாய்ப்பு. சைனாவை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சோலார் சிட்டிகள் இருக்கின்றன, சோலாருடைய மாநிலங்கள் இருக்கின்றன, சோலாருக்கென்று பல பல தரப்பட்ட பகுதியில் ஒதுக்கப்பட்டு அங்கே அனைத்து தேவையான மூலப்பொருள்களில் இருந்து முடிக்கப்பட்ட பொருள்கள் வரை உற்பத்தி செய்கின்ற அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கின்றன. இதை நாங்கள் ஈகோ சிஸ்டம் என்று சொல்லுவோம், அதே போல் சப்ளை செயின் என்று சொல்லுவோம், மூலப்பொருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. அதுபோல இன்றைக்கு சூரிய மின்சக்தி தேவைப்படக்கூடிய அத்தனை உற்பத்தி சாதனங்களையும் ஒன்றாக இணைத்து உண்டாக்குவதற்கு நம்முடைய அரசாங்கம் முடிவு செய்து இந்த 280 GW இந்த 2-3 ஆண்டுகளில் கொண்டு சேர்ப்பதற்காக முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சென்ற முறை நான் சொல்லுகின்ற போது உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கு என்ன செய்து வந்திருக்கிறது என்று சொன்னால், விவசாய துறையிலே நம்முடைய மத்திய அமைச்சர் சொல்லுகின்ற போது
2024 ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பம்ப் செட்டுகளையும் சோலார் பம்ப் செட்டுகளாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை உண்டைக்கு ஒன்றாக்கி அறிவித்திருக்கிறார்கள். இது மாறுகின்ற போது மிகப்பெரிய புரட்சி. விவசாய துறையிலே மின்சாரம் இல்லாத இந்த நிலை மாறி தட்டுப்பாடு மின்சாரத்திற்கு இல்லை, 24 மணி நேரம் கிடைக்கப் போகிறது என்பதை விவசாய பெருமக்களுக்கு அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அது ஒரு நல்ல செய்தி. ஆக மொத்தம் முதலீடு, முதலீடுகள் என்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் துறை, அதானியிலிருந்து அம்பானியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய சாயிலிருந்து சிறிய அளவிலே 100 மெகாவாட் சூரிய தகடுகளை உண்டாக்கலாம், 50 மெகாவாட் சூரிய தகடுகளை உண்டாக்கலாம், அதுபோல 5 GW உருவாக்கலாம். சிறிய துறையிலிருந்து சிறிய நிறுவனங்களிலிருந்து பெரிய நிறுவனங்கள் வரை இன்றைக்கு இந்த உற்பத்தி துறையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் அரசாங்கம் இன்றைக்கு 19,400 கோடி ரூபாய் மூலதனை ஊக்குவிப்பு தொகையாக சப்சிடியாக இந்த நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு ஏற்கனவே அறிவித்து நடைமுறையில் இருக்கிறது. இதையும் தாண்டி ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒத்துக்கொள்ளப்பட்ட நிறுவனங்களை தாண்டி இன்றைக்கு அரசாங்கம் மீண்டும் அறிவித்திருக்கிறது, இந்த சூரிய மின்சக்திக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கக்கூடிய 15 நிறுவனங்களை மீண்டும் இதிலே இந்த திட்டத்தில் இணைத்து அவர்களுக்கும் இந்த ஊக்குவிப்பு தொகை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. நிறுவனங்கள், நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் சொல்றீங்க சார், இப்ப இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களா சொல்றீங்க, சிறிய குறுந்தொழி சாதாரணமான நபர் பயனடை, அதுக்கு வரேன். இப்ப நீங்க 10 மெகாவாட் சூரிய மின் தகடு ஒரு சிறிய நிறுவனத்தை உருவாக்கலாம். ஆமா, அதிலே அதுக்கு வேண்டிய இன்வெர்டர்ல இருந்து கேபிள்ல இருந்து எல்லாமே இந்த சிறு குறுந்தொழில்கள் தான் செய்ய முடியும். இதற்குத்தான் சொல்லுவோம் ஒரு எஸ்இசெட் என்று சொல்லுவார்கள், எக்கனாமிக்கல் ஜோன் என்று சொல்லுவார்கள். அந்த ஜோனில் எடுத்துக்கொண்டால் பெரிய நிறுவனம் ஒன்று இருக்கும், அதை சார்ந்த 1000 கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் இருக்கும். அதுக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் உண்டாக்கி கொடுத்து அதை ஒன்றாக சேர்த்து செய்வதற்கு தான் அந்த பொருளாதார மண்டலங்களை இந்த அரசாங்கம் அறிவித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இதனுடைய பயன்பாடு அனைத்து துறைகளும் இந்த மின்சக்தியை பயன்படுத்தலாம். நீங்கள் கல்லூரிகள் மீது நிறுவலாம், அலுவலகங்கள் மீது நிறுவலாம், அதுபோல தனியார் வீடுகள் மீது நிறுவலாம், அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துடைய அனைத்து அலுவல்துறை நிறுவலாம், ஆஸ்பத்திரிகள் கூரைகள் மேலும் நிறுவலாம். சூரியன் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றுவதற்கு அனைத்து தரப்பு அனைத்து இடங்களையும் இன்றைக்கு நாம் இந்திய நாட்டிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய அரசாங்கம் செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த சாதனையை நாம் அடைவதற்கு முன்னேற்பாடாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக முதலீடு என்று சொல்லப்படுகின்ற போது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களும் இதிலே இன்றைக்கு முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோலார் மின்சக்தியை சார்ந்த நிறுவனங்களை எல்லாம் ஏற்கனவே துபாயிலே சந்தித்தார். அதற்கு பிறகு இந்தியாவில் டெல்லிக்கு அழைத்து பேசினார். உலக நாடுகள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்களையும் உலக வங்கி, ஆசியன் முதலீடு டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்லுவோம், அது போலவே KFW வங்கி என்று சொல்லுவோம், இந்த உலகத்து நாடுகளில் இருக்கக்கூடிய சாஃப்ட் பேங்க் ஜப்பனீஸ் பேங்க், இவர்கள் எல்லாம் குறைந்த வட்டிக்கு இந்தியாவிலே சோலார் துறையிலே முதலீடு செய்வதற்கு அழைத்து பேசி அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்னதை போல இந்த சூரிய சக்தியை 6 மணிக்கு மேலாக நாம் சேமித்து வைப்பதற்கு மின்கலம் பேட்டரியை பயன்படுத்துகின்றோம். இந்த பேட்டரி இன்றைக்கு உலகத்திலே லித்தியம் பேட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை உண்ட அந்த கெமிஸ்ட்ரியினுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த நாட்டிலேயும் உற்பத்தி செய்ய இந்த நாடு முனைந்திருக்கிறது. இப்போ லித்தியம் பேட்டரிங்கிறது இப்போ நாமே ஓன் அப் இந்தியாவே தயாரிக்கிறது, இறக்குமதி பண்ணுறோம். ஒன்றும் கிடையாது, லித்தியம் என்ற ஒரே ஒரு கெமிக்கலை தவிர பாக்கி எல்லாம் இந்தியாவிலேயே கிடைக்குது. லித்தியம் மட்டும் நாம இப்போ இம்போர்ட் செய்யறோம். என்னன்னு பெருமளவு தேவையா, 2% தான், 100% 2% தான் லித்தியம் உடைய காம்போனன்ட். ஆனா லித்தியம் இல்லாம நீங்க லித்தியம் இல்லாம செய்ய முடியாது. செய்தால் இப்போ இருக்கின்ற பேட்டரியை போல அதுக்கு லைஃப் இருக்காது, 1 வருஷம் 6 மாசம் 2 வருஷம். லித்தியம் பேட்டரி நீங்க போட்டீங்கன்னா மினிமம் 8 இயர்ஸ் to 15 இயர்ஸ் அது ஒர்க் செய்யும். ஆனா இன்னைக்கு லித்தியத்தை நாம் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே ஆப்பிரிக்க நாடுகளுடன் தென் அமெரிக்க நாடுகளும் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த லித்தியம் சுரங்கங்களை கையகப்படுத்தி இந்திய நாட்டிலே கபில் என்ற நிறுவனத்தை உருவாக்கினார்கள். என்னவென்று சொன்னால் NLC, அதுபோல NDMC, கோல் இண்டியா லிமிடெட், இது போன்ற அரசாங்கத்தினுடைய சுரங்கப் பணியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து இந்த நாடுகளில் சென்று
அவர்கள் நம்முடைய கருவிகளையும் நம்முடைய அமைப்புகளையும் பயன்படுத்தி அந்த நாட்டிலே இருந்து லித்தியத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே பேட்டரிக்கு தேவையான பியூரிஃபைடு லித்தியத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள்லாம் இணைந்திருக்கிறோம். இப்போது சீனாவுடைய தாக்கம் எல்லா நாடுகளும் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்திய நாட்டிற்கென்று ஆப்பிரிக்க நாடுகளும் தென் அமெரிக்க நாடுகளும் நமக்கு வாய்ப்பை உண்டாக்கி இருக்கின்றன. இந்த 100% 2% தான் லித்தியம். அதையும் தாண்டி நம்முடைய தொழில்நுட்பம் இன்றைக்கு வேகமாக வளர்ந்து இந்த லித்தியத்தையும் தாண்டி ஹைட்ரஜன் செல்லை உருவாக்கலாம். அதுபோல ஹைட்ரஜன் பேட்டரிகளை உருவாக்குவது வருகின்ற காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஈடுபடுத்தப்பட போகிறது. ஆக ஹைட்ரஜனுக்கு தேவையானது நீரிலே இருந்து தயாரிக்கப்படுகிறது, வாயு உற்பத்தி செய்து தயாரிக்கிறோம். அந்த ஒரு புதிய டெக்னாலஜியையும் தொழில்நுட்பத்தையும் இன்று அரசாங்கம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக மின்கலங்கள் பேட்டரியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதை உற்பத்தி செய்து பேட்டரிகளை இந்த அரசாங்கம் புதிய செயல் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 50 GW சூரிய மின்கல சக்தியை உருவாக்கக்கூடிய பேட்டரிகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் அமைப்பை ஏற்பாடு செய்து 50 GW பதிலாக அவர்கள் டெண்டர்களை கொடுத்த போது 130 GW 2.5 times நம்முடைய இந்த நாட்டினுடைய பெரிய நிறுவனங்கள்லாம் பங்கெடுத்து கொண்டு தாங்கள் செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். இதற்காக அரசாங்கம் ஏறக்குறை 21,000 crore மானியமாக வழங்குவதற்காக இன்றைக்கு அறிவுரை செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சீனாவை மிஞ்சுகின்ற அளவிற்கு ஐரோப்பிய நாடுகளை மிஞ்சுகின்ற அளவிற்கு நாம் பேட்டரியை தொடங்கி இருக்கின்றோம், உற்பத்தி செய்ய இருக்கின்றோம். அந்த பேட்டரிகளின் மூலமாக சோலார் மின்சக்தியை சேமித்து வைப்பது, கூரைகள் மீது உண்டாகக்கூடிய மின்சாரத்தை சேமித்து வைப்பது, 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், இனியும் சொல்ல போனால் வருகின்ற காலங்களில் ஹைட்ரஜன் செல்லை பயன்படுத்தி நம்முடைய ரயில்வே இன்ஜினை கூட இயக்குவதற்கு அரசாங்கம் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அசோக் லேலண்டாக இருந்தாலும் சரி, மகேந்திராவாக இருந்தாலும் எந்த அமைப்புகளும் இன்றைக்கு இந்த பேட்டரி வாகனங்களை, எலக்ட்ரிக் வாகனங்களை உண்டாக்கி இருக்கிறது. அது போலவே 2 சக்கர வாகனங்கள் ஓலாவில இருந்து, ஆத்தரியில இருந்து, டிவிஎஸ் நிறுவனத்திலிருந்து, ஹீரோ நிறுவனத்திலிருந்து அத்தனையும் இன்றைக்கு பேட்டரி மூலமாக இயங்குவதற்கு நடைமுறையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் சொல்கிறது பற்றி பார்த்தா, இப்போ 2 சக்கர வாகனம் சோலார் எனர்ஜி மூலம் இயங்கக்கூடிய 2 சக்கர வாகனங்களை இயக்கக்கூடிய அல்லது பழுதுபார்க்கக்கூடிய அந்த தொழிலும் வளரும் அப்படிங்கிற இல்லைங்களா? அது மட்டுமல்ல, அது இன்னொன்று சார், என்ன குறிப்பாக ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ விவசாயி, இப்போ இந்தியாங்கிறது வந்து ஒரு 60% வந்து விவசாயிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரும் தேசம். இந்த தேசத்துலேருந்து விவசாய தேவைக்கு வந்து மின்சாரம் பெருமளவு பயன்ப தேவையாயிருக்கு. அப்படிங்கிற வகையில் ஒரு தனிநபர், ஒரு விவசாயி இந்த சோலார் மின்சக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் யாரை அணுகணும், அவருக்கு ஆன சலுகைகள் என்ன, சப்சிடி என்ன, இதெல்லாம் சொல்லுங்கள் சார். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒவ்வொரு விவசாயியும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சென்றால் அங்கே இன்ஜினியரிங் டிவிஷன், விவசாயத்தில் இன்ஜினியரிங் டிவிஷன் இருக்கும் விவசாயத்துறையில், அந்த இன்ஜினியரிங் டிவிஷனிலே பதிவு செய்து கொண்டால் அவருக்கு 80% மானியத்துடன் இந்த சூரிய மின்சக்தியில் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகளை அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த 10-20% கூட வங்கியிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அவர்களே மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சக்தியை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின் நிறுவனங்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கேபிடிசியில், இந்த நிறுவனங்கள் எல்லாம் முன்வந்திருக்கிறது. அவர்கள் அந்த மின்சாரத்தை வாங்கிக் கொள்வார்கள். அது போலவே இன்றைக்கு நீங்கள் இந்த 2 சக்கர வாகனத்தை நாம் குறிப்பிட்டு ஆக வேண்டும். என்ன என்று சொன்னால், இந்தியாவிலேயே 2 சக்கர வாகனத்தை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு மாண்புமிகு முதல்வர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தால் டிவிஎஸ் நிறுவனம் 2 சக்கர வாகனங்களை, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை உண்டாக்கியிருக்கிறார்கள். அதுபோல் ஹீரோ நிறுவனம், அதுபோல் ஆத்தர் நிறுவனம், அதுபோல் ஓலா நிறுவனம் இன்றைக்கு 10 லட்சம் 2 சக்கர வாகனம் ஸ்கூட்டரை தயாரிப்பதாக பணியை துவக்கியிருக்கிறார்கள். அதுபோலவே இன்றைக்கு சிம்பிள் எனர்ஜி, ஸ்பிரிங் எனர்ஜி என்று புதிய புதிய நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் எனக்கு தெரிந்தவரை தமிழகத்திலே கிட்டத்தட்ட 20,000 crore முதலீட்டிலே 2 சக்கர வாகனங்கள் தயாரிப்பிற்கு அத்தனை நிறுவனங்களும் முன்வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. வருகின்ற காலங்களில் நீங்கள் எல்லாம் எல்லா தெருக்களிலும் பார்க்கலாம், மகளிர்கள், ஆண்கள் அத்தனை பேரும் 2 சக்கர வாகனங்கள் மின்கலத்திலே
பேட்டரியில் இயங்கக்கூடிய வாகனங்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்குது. அதுபோலவே ஆட்டோ, இன்றைக்கி பெங்களூரில் ரெண்டு மூன்று நிறுவனங்கள் ஆட்டோவை, மகேந்திரா உள்பட ஆட்டோவை, டூ வீலர் ஆட்டோலாம் சொல்கிறீங்க, அதனுடைய ரேட் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி விற்பனைக்கு வரும். இப்போது விற்பனைக்கு வரும்போது ஒரு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ வாட் இப்போ நீங்கள் இந்த நம்முடைய பம்ப் செட்டில் போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 30,000-40,000 ரூபாய் ஒரு கிலோ வாட் கிடைக்கும். இப்போ அந்த பேட்டரியை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலீடு செய்வதற்கு அரசாங்கம் அதற்கு மாற்றாக ஒரு சக்தியை உண்டாக்கியிருக்கு. அதாவது பேட்டரியை மாற்றுவது. இப்போ சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணணும்னா இன்றைக்கி மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அது சார்ஜ் செய்வதற்கு வாகனங்கள் இருசக்கரமாக வீட்டிலே சார்ஜ் செய்யலாம், அல்லது அங்கங்கே நம்முடைய சார்ஜிங் நிறுவனங்களை மத்திய அரசாங்கம் புதிய கொள்கை அறிவித்து எல்லா இடங்களும் யார் வேண்டுமென்றால் சார்ஜிங் ஸ்டேஷனை கூட வந்து சுயதொழில் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ண முடியும், எல்லா கண்டிப்பாக பண்ண முடியும். அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நேஷனல் ஹைவேஸ் ஹைவேஸ் இது போன்ற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட 2-3 கார்களை நிறுத்தக்கூடிய அளவிற்கு இடங்கள் இருந்தால், நீங்கள் அந்த குறிப்பிட்ட மின்சார வாரியத்திற்கு மனு செய்தால் அதற்கு தேவையான மின்சாரத்தை குறைந்த செலவில் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன் வந்திருக்கிறது. அதற்கு இந்த சர்வீஸ் ஸ்டேஷனை பயன்படுத்தலாம். அதை தாண்டி அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு முறை ஒரு காருக்கு சார்ஜ் செய்வதற்கு இன்றைக்கு டிசி சார்ஜிலே 30 நிமிடங்கள் போதும், ஒரு பஸ்ஸை சார்ஜ் செய்வதற்கு 1 மணி நேரத்திலே போதும். இதையெல்லாம் தாண்டி ஃபாஸ்ட் சார்ஜ், ரேபிட் சார்ஜ், ஃப்ளாஷ் சார்ஜ் எல்லாம் வந்துவிட்டது. ஒரு வாகனத்தை உள்ளே போன்று 2 வீலரை உள்ளே செலுத்தி வெளியில் வரும்போது ஃப்ளாஷ் முலையரை இன்றைக்கு சார்ஜ் செய்யணும். அதே நேரத்திலே இந்த பேட்டரியுடைய முதலீடுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மின்கல பெட்டிகளை லீசிங் முறையிலே வாடகைக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல், இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் போகிறோம், பெட்ரோல் போடுறோம், டீசல் போடுறோம், அந்த மாதிரி சில இடங்களில் பேட்டரிகளை ஸ்டாக் வைப்பாங்க. 2-வீலருக்கு வேண்டிய பேட்டரி, 3-வீலருக்கு வேண்டிய பேட்டரி, உங்கள் சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பேட்டரி அங்கே கொடுத்துட்டு அதை எடுத்து மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். குட் சார், சந்தோஷம் சார். அதாவது நமக்கு ரொம்ப குறுகிய நேரத்தில் வந்து சூரிய மின்சக்தி மூலம் எந்த அளவுக்கு பயன்பாடுகள் இருக்கும், இன் ஃபியூச்சரில் அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சார். சந்தோஷம் சார். மறுபடியும் வாய்ப்புகள் இருப்பின் சந்திப்போம் சார். நேயர்களுக்கு நன்றி. அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்தோடு வேறொரு தொழில் வாய்ப்புகள் குறித்து சந்திப்போம். நன்றி.